அன்பு நண்பர்கள் அனைவரையும் மிஸ்டர் மீசை கிச்சன் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மசாலா பொருட்கள் எல்லாமே வறுத்து செட்டிநாடு ஸ்டைலில் வந்து இறால் கறி குழம்பு தான் வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செட்டிநாடு ஸ்டைலில் இந்த இறால் கறி குழம்பு வந்து எப்படி ரெடி பண்ணுங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருள் தேங்குவதையும் வாங்க வெயிட் பண்ணாமல் நம்ம கிச்சனுக்கு போயிடுவோம். இந்த செட்டிநாடு ஸ்டைலில் செய்கிற இந்த இறால் கறி குழம்புக்கு வந்து இறால் வந்து ஒரு அரை கிலோ இறால் வந்து வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி தலை பகுதியை மட்டும் கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். தோல் எதுவுமே வந்து உரிக்காமல் தான் வந்து நினைக்கிறேன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தோல் பிடிக்காட்டி நீங்கள் அதை நீக்கிடலாம். முதல்ல வந்து ஒரு மசாலா ஒன்று நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஒரு கடையில் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10 பீஸ் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. மல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து மல்லி சேர்த்துருங்க. அடுத்து வந்து சோம்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு வந்து சோம்பு சேர்த்துருங்க. அடுத்து வந்து ஜீரகம் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துருங்க. அடுத்து வந்து கருப்பு மிளகு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கருப்பு மிளகு சேர்த்துருங்க. அடுத்து வந்து கசகசா வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கசகசா சேர்த்துருங்க. அடுத்து பட்டை ஏலக்காய் கிராம்பு கொஞ்சமாக அதை சேர்த்துக்குங்க. அடுத்து தேங்காய் வந்து ஒரு துண்டு தேங்காவை எடுத்து சின்ன சின்ன பீஸ்களை கட் பண்ணி அதை இதில் சேர்த்துருங்க. இப்போ எல்லா பொருட்களையும் போட்டாச்சு. இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமுக்கு வச்சு இதை வறுத்து எடுத்துருவோம். இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து நம்ம அரைச்சி வந்து இந்த இறால் கறி குழம்பு செய்யும்போது அதோடய டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீடுகளை வந்து இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ நல்லா வறுத்தாச்சு, ஆற விட்டு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அடுத்து வாங்க நம்ம இறால் கறி குழம்பு வந்து ரெடி பண்ணிடும். ஒரு கடாயின்னு வச்சுக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 100 மில்லிலிட்டர் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து கடுகு, ஜீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க. கடுகு, ஜீரகம், சோம்பு, மிளகு சேர்த்தாச்சு. அடுத்து கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ கருவேப்பிலை போட்டு வந்து நல்லா வந்து இதை வதக்கிட்டு அடுத்து வந்து வெங்காயம் சேர்க்கப்போகிறோம். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி இந்த வெங்காயத்தை வந்து எல்லாம் சேர்த்துருவோம். வெங்காயம் சேர்த்து வந்து ஓரளவு வதங்கினோடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 பீஸ் பச்சை மிளகாய் கட் பண்ணி அதை சேர்த்துருங்க. பச்சை மிளகாய் சேர்த்து வந்து நல்லா வந்து இதை வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி அதையில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கணுன்னா தக்காளி நல்லா வந்து ஒரு கிரேவி ஸ்டைலுக்கு வந்துடும். இந்த டைம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து இதை வதக்கி எடுத்துருங்க. இந்த இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை எல்லாம் போனப்போ வந்து மசாலா சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க. அடுத்து வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. சேர்த்து வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் போட்டிருக்க அந்த தாளிப்பு பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு, மசாலா பொருட்கள் எல்லாமே போட்டிருக்கோம்.
எல்லாம் வந்து நல்லா வெந்து நல்ல ஒரு கிரேவி ஸ்டைலுக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து நல்லா அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்துட வேண்டியதான். பாருங்கள், அந்த வறுத்து அரைச்ச மசாலா அதில் சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து ஆயிலில் வந்து நல்லா வந்து வதக்கி இந்த ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுக்கணும். பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கணும். கத்திரிக்காய் வந்து ஒரு ரெண்டு கத்திரிக்காயை கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க. இப்போ கத்திரிக்காயை வந்து அந்த மசாலாவோட சேர்த்து வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். மசாலா அரைச்சி வச்சுருந்தா அந்த பேலன்ஸ் இருக்க தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து உப்பு சேர்த்துக்கணும். உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி எடுத்து போட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வந்து நல்லா வந்து இதை கொதிக்க விடணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து நம்ம திறந்து பார்த்துருவோம். பாருங்கள், நம்முடைய அந்த சட்னார் ஸ்டைலில் வந்து அந்த இறால் கறி குழம்பு வந்து நல்லா கொதித்து நம்ம செட் ஆகி வந்துருக்கு. பாருங்க, இப்போ வந்து ஃபைனலாக வந்து உப்பு செக் பண்ணிக்கிங்க. உப்பு செக் பண்ணிட்டு வந்து தேவையான அளவுக்கு உப்பை போட்டு வந்து நீங்கள் உப்பை வந்து ஃபைனல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்முடைய இறால் கறி குழம்பு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து சுத்தம் பண்ணிச்சிருந்த அந்த இறால் துண்டுகளை வந்து நம்ம இதில் சேர்த்துருவோம். இப்போ இறால் துண்டுகளை சேர்த்து வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இறாலை போட்டுட்டு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வந்து இந்த இறாலை நீங்கள் வேக வைக்கக்கூடாது. இறால் வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அதோட ஒரிஜினலான டேஸ்ட் வந்து கிடைக்காது உங்களுக்கு. இப்போ கிரேவி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி உப்பு எல்லாமே போட்டு கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ இறால் போட்டிருக்கோம். இப்போ போட்டு வந்து ஒரு மூடி எடுத்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சூப்பரான சட்னியோட ஸ்டைலில் இறால் கறி குழம்பு வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்முடைய அந்த இறால் குழம்பு வந்து இறால் எல்லாமே வெந்து ரொம்பவே சூப்பராக வந்து செட் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து லெமன் வந்து ஒரு லெமனில் வந்து பாதியை கட் பண்ணி அந்த பாதி லெமனை வந்து இதில் சேர்த்துருங்க. இப்போ லெமன் சேர்த்தாச்சு. அடுத்து வந்து மல்லி இலை. மல்லி இலை வந்து கொஞ்சமாக சேர்த்து வந்து நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய செட்னாடு ஸ்டைலில் வந்து அந்த இறால் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீடுகள் வந்து கண்டிப்பாக வந்து இதை செய்து பாருங்கள். இப்போ வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம பரிமாறிடலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து வீடுகளை வந்து நீங்கள் இறால் வாங்கும்போது இந்த மாதிரி வந்து செட்னாடு ஸ்டைலில் வந்து இறால் குழம்பு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுகளோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுபோக வந்து நம்ம சேனலில் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டைலையும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலையும் செய்கிற நிறைய வீடியோக்கள் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோக்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மிஸ்டர் மீஷே கிச்சன்.